Hallelujah. Praise Lord. Yes. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான அற்புதமான நாளிலும் உங்களோடு கூட இந்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே உங்களோடு கூட கலந்து கொள்வதிலே தேவன் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்ததான அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய அவருடைய குடும்பங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. God bless you. இந்த நாளிலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நாளை தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல நமக்கு தந்திருக்கிறார். உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான நேரத்திலே, சவாலான காரியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற நேரத்திலே இப்படிப்பட்ட கருவிகள் மூலமாக, மீடியாக்கள் மூலமாக நாம் இணையும்படியாக தேவன் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதிலே மிகையில்லை. அதனால தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்புகளை நாம் எந்த வழிகளிலெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரோ அதிலெல்லாம் நாம் பயன்படுத்துவது என்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது உண்மையாலுமே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் என்னுடைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். நம்ம வார்த்தைகளை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய 12:7 வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் அப்படிங்கிற அந்த வார்த்தை மூலமாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். பாருங்க, ஆண்டவர் பொதுவா நம்ம வேதாகமத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பல நேரத்துல பல உதாரணங்களை நமக்கு கொடுக்கறது பார்க்கிறோம். பல காரியங்களை சொல்லி நம்மை அவங்களை பாரு, இவங்களை பாரு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா நம்மோடு கூட பேசுவார். ரொம்ப எளிமையான உதாரணங்களை கொண்டெல்லாம் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டுல பல இடத்துல ஆண்டவர் வந்து இந்த மாதிரி உதாரணங்களை சொல்லுவார். அதே தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல கூட நம்ம பார்க்கும்போது அவருடைய ஊழிய காலங்களிலும் நிறைய ஓமைகள் மூலமாக, ஓமானங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது முட்செடி அப்படிங்கிற அதுல வந்து ஆண்டவர் சொல்லுவார், முட்செடிகள் காட்டுல இருக்கிற முள்ளு செடிகளை எல்லாம் பார்த்து கேள்வி கேட்டது அப்படின்னு சொல்லி முட்செடிகளும் மற்ற மரங்களும் பேசுகிறது போல ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த இப்படி நிறைய காரியங்களை பார்க்கலாம். எரேமியா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு குயவனுடைய களத்துக்கு நீ போ, அங்க போய் நீ பாரு, அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்பார். திடீர்னு பாத்தீங்கன்னா தீர்க்காசி சொல்லுவா, நீ அத்திப்பழத்துல விழுந்து கிடக்குற அந்த அத்திப்பழத்தை எல்லாம் பொறுக்கு அப்படின்னு சொல்லுவா. திடீர்னு ஒரு வேசியான அந்த ஸ்திரீயை நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஓசியா தீர்க்காசியை பார்த்து இப்படி வேதாகமத்திலே தேவன் இதெல்லாம் எதுக்காக சொல்றார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு மிக முக்கியமான காரணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அப்படித்தான் இன்றைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார். ஆகாயத்து நாரை முதலாய் தன்னுடைய வேலை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குறியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கணும். ஒரு வேதனையான ஒரு வார்த்தை, என் ஜனங்களோ என்ன பண்ணாம இருக்காங்க, கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதேதான் யோபு புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 12:7 வசனம். இப்பொழுது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சில நேரங்கள்ல நீ வந்து என்ன பண்ணு, மிருகங்கள்கிட்ட போய் கூட கேட்டுக்கப்பா, மிருகங்கள்கிட்ட போய் கூட என்ன பண்ணு, நீ வந்து விசாரிச்சு பாரு. அப்ப விசாரிச்சுன்னா என்ன இருக்கும், உனக்கு அங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு நாரைக்கு வேலை தெரியும். உங்களுக்கு தெரியும், இங்க தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சில வேடந்தாங்கள் இப்படி சில பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த இடங்கள்ல எல்லாம் பறவைகள் பாத்தீங்கன்னா சிறிய திடீரென்று பாத்தீங்கன்னா அப்படியே லட்சக்கணக்கான பறவைகள் எங்கிருந்து வரும். அந்த பறவைகள்லாம் எங்கிருந்து வருதுன்னா பல கண்டங்களை கடந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா அந்த வேலை வரும்போது அதுக்கு தெரியும், இந்த நேரத்துல இந்த நீர்நிலைகளுக்கு போனா அங்க எனக்கு எல்லாம் சரியா கிடைக்கும் அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மைல்களை அது கடந்து என்ன பண்ணுது,
அதற்கான நேரத்துல அது வந்து சேர்ந்து விடுகிறது அப்படிங்கறத பாக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பறவைகள், இப்படிப்பட்ட சாதாரண ஒரு உயிரினங்கள் கூட தங்களுடைய வேலைகளை உணர்ந்து கொள்ளும் போது என்னுடைய மக்களோ அதற்கான வேலையை உணராதிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா திருக்கரசு புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்க, இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரனை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் தாமல் எங்களுக்கு இதமானதை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாக்குறோம். அதாவது ஜனங்க எதை விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு யதார்த்தமா இருக்கிறதெல்லாம் வேண்டாம். அது எப்பவுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சாதாரணமாக எது யதார்த்தமோ அது எனக்கு வேண்டாம், என்ன மாயமானவைகளை எங்களுக்கு திருஷ்டிங்க, யதார்த்தமானவைகளை எங்களுக்கு தரிசனமா நீங்க சொல்லாதீங்க, ஏதாவது எங்களை அப்படியே உற்சாகப்படுத்துற மாதிரி இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அப்படியே எங்களை வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், நீங்க வந்து இப்படி நட அப்படி நடன்னு எல்லாம் சொல்லாதீங்க, மிஷினரி ஊழியத்தை பத்தி பேசாதீங்க. இப்படி நிறைய பேருக்கு மிஷினரி ஊழியம்னால எனக்கு என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகள்ல வந்துவிட்டது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுதா பாருங்க, என் ஜனங்களோ என்னுடைய நீதியையும் நியாயத்தையும் உணராதிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிடக் கூடாது அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். நானும் நீங்களும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு போகும்போது நாம் என்ன செய்ய ஆரம்பித்து விடுகிறோம், தரிசனம் கூட என்னுடைய இஷ்டத்துக்கு தான் இருக்கணும், தரிசனம் கூட நான் விரும்புகிறபடி தான் வரணும், வேத வசனம் கூட ஒருவேளை தேவனுடைய வார்த்தை கூட செய்தி கூட எங்களுக்கு விருப்பமானபடி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளாக நாம போய்விடுவோம் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஒருபோதும் தேவன் விரும்புகிறது இல்லை அப்படிங்கறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவர் வந்து என்ன பண்றது இல்லை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னும் சொல்ற பாருங்க, எரேமியா அதே நம்ம வாசித்த அந்த பகுதியில எரேமியாவின் புஸ்தகம் 8:11 வாசிக்கிறோம், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேல் பூசாய் குணமாக்குகிறார்கள். பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இவர்களும் எப்படி விரும்புறாங்க, தங்களுக்கு இஷ்டப்படுகிறபடி தான் பேசணும்னு விரும்புறாங்க, தனக்கு வரக்கூடிய செய்தி தாங்கள் விரும்புகிறபடி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன விரும்புகிறார், ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், தேவன் என்னிடத்துல என்ன பேச விரும்புகிறார், இதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு நாம் என்ன நினைக்கிறோம், நாம இதுதான் நமக்கு பேசணும், இதுதான் நமக்கு விருப்பம், இப்படித்தான் நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், இப்படித்தான் அவங்க வந்து என்ன பண்ணணும், நம்ம கூட ஆண்டவருடைய வார்த்தைகள் இடைப்படணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள வரும்போது, இப்ப அங்க இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களும் சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களும் எழும்பி விடுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு தகுந்தது போல ஊழியக்காரர்களையும் அங்கே பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், அந்த ஜனத்தை என்னுடைய குமாரத்தினுடைய காயங்களை மேல் பூசாய், அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்டு மட்டுமே போட்டுக்கிட்டு வாழ்க்கை பூரா அந்த ஃபர்ஸ்ட் எய்டு, வாழ்க்கை பூரா அந்த ஃபர்ஸ்ட் எய்டு, அந்த காயத்தை ஒருபோதும் அது குணமாகாதபடிக்கு மேலோட்டமா அங்க இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சில ஊண்டுகள் சில புண்கள் ஆற வேண்டும் என்று சொன்னால் அதை சீல் பிதுக்கப்பட வேண்டும், அதை காயம் கட்டப்பட வேண்டும், அதற்கு சரியான வகையில மருந்திடப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ வலிக்குமே, ஐயோ அது இப்படி பண்ணா இப்படி ஆகுமே, நமக்கு ரொம்ப அந்த சிரமம் எடுக்க வேண்டியிருக்குமே, அதனால என்ன பண்ணலாம், ரொம்ப மேலோட்டமா தடவி கொடுக்குற மருத்துவர்கிட்ட போயிருவோம், அவர் வந்து மேலாக மருந்து போட்டு விடுவாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்கள் செல்ல செல்ல கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அந்த ஃபர்ஸ்ட் எய்டு போடும்போது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நாள் போக போக உள்ளுக்குள்ளே அந்த புண்ணினுடைய அந்த தன்மை மாறி அது நம்முடைய கால்களையோ அல்லது கைகளையோ என்ன பண்ணும், அது வந்து பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறிவிடும் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இன்னைக்கு மேல் பூச்சாய் பூசுகிறவர்களை நாம் எதிர்பார்ப்போம் என்று சொன்னால், ஏதோ நாம அப்படியே இருந்துகிட்டு போலாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏதோ நாம எல்லாரும் மாதிரி நாமளும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போகலாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதாக இருந்தால், நாம் நினைக்கிறதாக இருந்தால் அது எப்படிப்பட்டதோட ஒரு வாழ்க்கை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது,
அது மேல் பூச்சாய் பூசி கொண்டு போகிற ஒரு வாழ்க்கை. அங்கிருக்கக்கூடிய காயங்கள் குணமாக போவதில்லை, அவைகள் சுத்திகரிக்கப்பட போவதில்லை, சீல்பதுக்கப்பட போவதில்லை. அங்கே குணம் என்பது, விடுதலை என்பது முழுமையானதாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு டெம்பரவரியான ஒரு விடுதலைக்கு நேராகத்தான் நாம கடந்து போக முடியும். ஒரு முழுமையான விடுதலைக்கு நேராக நம்ம கடந்து போக முடியாது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நாம எண்ணத்தின்படியான ஊழியம் அல்ல, எண்ணத்தின்படியான வார்த்தைகள் அல்ல, தேவ வசனத்தை சரியாக புரிந்து கொண்டு காலத்தையும் நேரத்தையும் சரியாக அழகா சொல்லுது பாருங்க. இது கடைசி காலத்துல இருக்கிறீர்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது நேரம் கடைசி மணித்துளிகள் இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்பாகவே நம்முடைய அப்போஸ்தலர் என்ன பிரசங்கித்தாங்க, நம்ம கடைசி காலத்துல இருக்கோம். நாங்க இன்னைக்கு நம்ம கடைசி காலம் பிரசங்கிக்க முடியாது என்று சொன்ன கடைசி மணித்துளிகள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்தினுடைய உச்சகட்டத்தினுடைய ஒரு கொடூரமான சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நானும் நீங்களும் எல்லாருமே அப்படித்தான். இன்னைக்கு நாம் ஜீவிப்பது அவருடைய சுத்த கிருபை, இன்னைக்கு நம் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. வல்லரசுகள் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலை, பெரிய பெரிய நாடுகள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏன் உங்களுடைய அமெரிக்கா நாடை யோசிச்சு பாருங்க, உலக வல்லரசு தலை சிறந்த ஒரு நாடு, ஆனால் இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தலைப்பித்துக் கொண்டிருக்கிற நிலைமை. இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. 20 லட்சத்தை தாண்டிவிட்ட ஒரு சூழ்நிலை. மெக்சிகோவை எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் இன்னைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய சுத்த கிருபை. தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியமானது. நான் வாழுகிறதற்கான காரணம் என்ன, தேவன் என்னை வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏதோ 10 ஒன்னா நானும் இருந்துகிட்டு போகிறதுக்காக வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல, ஏதோ ஒருவனாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. பாத்தீங்கன்னா அழகா பாஸ் சொல்லும்போது கோலியாத்தையும் தாவீதையும் பத்தி சொன்னார். ஆனால் இங்க நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலியாத்து தாவீது சவுல் மட்டுமே அல்ல, சவுலோடு கூட ஒரு பெரிய மிகப்பெரிய இராணுவம் இருந்தது, மிகப்பெரிய இராணுவம் இருந்தது. அந்த இராணுவத்திலே தாவீதுடைய சகோதரர்களும் இருந்தார்கள். பாத்தீங்கன்னா அந்த சகோதரர்கள் போறாங்க, அந்த இராணுவம் போகிறது, தினமும் காலைதோறும் பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லா பயிற்சியும் பண்ணுகிறார்கள், எல்லா விதமான அந்த எக்ஸசைஸும் பண்றாங்க, எல்லாம் செய்து விட்டு அந்த இராணுவத்திற்கான அணிவகுப்போடு போய் நிற்கிறார்கள். அங்கிருந்து கோலியாத் எழுப்பி வருகிறான், தேவனை தூஷிக்கிறான், இவங்க திரும்ப வந்து தங்களுடைய பாளையத்தில் படுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் செய்தார்கள், ஆனால் எல்லாரும் ஒரு கேட்டகரில் இருந்தாங்க. ஆனால் தாவீது என்கிற ஒரு மனிதன், அவன் தன்னை தனிமைப்படுத்தி காண்பித்தான், தன்னை வேறுபிரித்து காண்பித்தான். இதுக்கும் சொல்ல போனா சவுல் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், தேவனால் அரசனாக்கப்பட்டவன் தான். ஆனால் என்ன நடக்கிறது, அவன் கூட ஒரு கட்டத்துல என்ன பண்றான், பயந்து போய் நிற்கிறதை பார்க்கிறோம், அவன் ஒதுங்கி போய் நிற்கிறதை பார்க்கிறோம். அவன் அந்த சமூகத்துல களத்திலே வந்து தேவனுக்காக எழும்பி நிற்கிற அனுபவம் இல்லாதவனாக ஒதுங்கி இருக்கிற வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஒரு சவுலை போல தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்கள், தேவனிடத்துல பல நேரங்கள்ல தேவன் சாதாரணமாக இருந்த நம்மை உயர்த்தி இருக்கிறான். சவுலை யோசிச்சு பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே நான் வந்து சாதாரணமானவன், என்னுடைய கோத்திரம் வந்து பென்யமின் கோத்திரம், அதுல என்னுடைய குடும்பம் கீசுனுடைய குடும்பம், நான் வந்து ஒரு சாதாரணமானவன் ஆயிடுச்சே, என்னை போய் தெரிந்து கொள்ளுகிறீரா அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னைத்தான் தேடுறேன், உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்க அப்படின்றாரு. அப்ப கழுதையை தேடிக்கொண்டு போனவன், ஆண்டவர் சொல்ற உன்னைத்தான் கத்தர் தேடுகிறார் வா அப்படின்னு சொல்லி சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினான்னு பாக்குறான். ஆனால் நடந்தது என்ன, அந்த சவுல் தான் இன்றைக்கு தேவனுக்காக நிற்காமல் ஒதுங்கி நிற்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் தேவனுக்காக நிற்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையில தேவன் நம்மை கொண்டு போய் வைத்திருந்தாலும், சாதாரண சவுலை தேவன் ராஜாவாக உயர்த்தி வைத்திருந்தார், அவனை சமஸ்த இஸ்ரவேலினுடைய முதலாவது ராஜாவாக வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான பதவியை பெற்றிருந்த சவுல் தன்னுடைய கடமையை மறந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம், தன்னுடைய வேலையை மறந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அவன் தேவனுக்காக நின்றிருப்பார் என்று சொன்னால், அவன் கர்த்தருக்காக நின்றிருப்பான் என்று சொன்னால், அவனுடைய சந்ததிதான் இஸ்ரவேலை ஆண்டிருக்க முடியும், அவனுடைய சந்ததி தான் சந்ததி சந்ததியாக இஸ்ரவேலுடைய ராஜாக்களாக வந்திருக்க முடியும். ஆனால்
அதற்கு பிறகு இஸ்ரவேலுடைய ராஜ்யபாரத்திலே சவுலுடைய பெயரையே காணப்படவில்லை. சவுல் ஒரு முதல் ராஜா, மிகப்பெரிய ராஜா, ஆனால் பிறகு சவுளுடைய சந்ததியில யாருமே ராஜாவாகவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் சாதாரண இடத்துல இருந்து நம்மளை உயர்த்தி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வேலையை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருகிறதோ அதற்கு நம்மை முழுமையாக விட்டு கொடுக்கிற அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3-4-5 அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்கள் தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பாருங்க எவ்வளவு அருமையான விஷயத்தை சொல்றாரு பாருங்க. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு பொறுக்க மனதில்லாமல் செவித்துணவு உள்ளவர்களாகி சுய இச்சைக்கேற்ற போதகர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். சுய இச்சைக்கேற்ற போதை ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, என் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி, என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும், எப்ப பாரு ஆசீர்வாதம், எப்ப பாரு நன்மை, எப்ப பாரு எனக்கு ஏதாவது கிடைக்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்களோடே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அழகா சொல்றார், இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றவில்லானால் உங்களை போல பரிதவிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. தேவை எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறவர்கள் இருப்பாங்க. நீங்க மிஷனரிகளை குறித்து படிச்சீங்க எல்லாவற்றையும். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னையில இருந்து ஒரு 200 வருடத்துக்கு முன்பான இந்திய தேசத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்க. அந்த இந்திய தேசம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருக்கும், ஒரு அந்த இந்தியா எப்படிப்பட்ட ஒரு இந்தியாவாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு நவீன வசதிகளும் இல்லாத, எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத, இன்றைக்கு கூட அடிப்படை வசதி இல்லை என்று சொல்லிதான் இன்றைக்கு சுவச் பாரத் அப்படிங்கிற திட்டமே போடப்பட்டது. இந்தியாவில எல்லா இடங்களிலும் கழிப்பறைகள் கட்ட வேண்டும் என்று சொல்ல, அவ்வளவு சுகாதாரமற்ற ஒரு தேசமாக 200 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய தேசம் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனால் அன்றைக்கு இங்கிலாந்து போன்ற வளர்ந்த தேசங்களிலிருந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்து, அங்கிருந்து மக்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். எதற்காக? தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு, தங்களுடைய வருமானத்தை விட்டு, தங்களுடைய வீட்டை விட்டு, தங்களுடைய சுகபோகங்களை விட்டு இந்திய தேசத்துக்காக வந்தார்கள். எதற்காக? இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றவர்களாக, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளும் படியாகத்தான் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்தார்கள். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவினுடைய பிள்ளைகளாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் யோசிச்சு பாருங்க. 200 வருடங்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் அவர்களுடைய எண்ணத்தில் இருந்திருக்கிறோம். அவர்கள் நம்மை கண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அந்த ஒரு தூர பார்வையினாலதான் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள், இந்த தேசத்திற்கு வந்தார்கள். அதனுடைய விளைவாகத்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆனால் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க. நான் கிறிஸ்துவுக்காக எதை செய்து கொண்டிருக்கிறேன், எதை செய்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு தேவனுடைய நிறைய நேரத்துல நான் சொல்லுவேன், ஆண்டவரை நம்ம வந்து அப்பான்னு கூப்பிடணும், ஆனா நிறைய நேரத்துல ஆண்டவரை தாத்தா வாக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னது நான் அப்படி திரும்ப இது பண்றேன். என்ன அப்படின்னா, நிறைய நேரத்துல எப்ப ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாலும் ஏதா ஒன்றை தருவதற்காகத்தான், ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, நல்ல இப்ப வந்து 2 லாக்ஸ் சம்பளம் இருக்கு எனக்கு ஒரு 5 லாக்ஸ் சம்பளம் கிடைக்கட்டும், இப்ப வந்து ஒரு $1,000 இருக்கு எனக்கு ஒரு $2,000 கிடைக்கட்டும், இப்படி நாம வந்து என்ன பண்றோம், எங்களுக்கு இதை தாங்க ஆண்டவரே, அதைத்தான் ஆண்டவரே, இதைத்தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை தாத்தா தாத்தான்னு கேட்டு தாத்தா வாக்கிடுறாங்க அப்படின்னு ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். இன்னைக்கு ஆண்டவரை நாம எப்ப பார்த்தாலும் ஆண்டவருடைய கரத்தை பார்க்கிற கூட்டமாக அல்ல, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். எப்ப பாரு கரத்தை பார்க்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சாதாரண வேலை செய்கிறவர்களாக மட்டுமே இருப்பார்கள் என்று சொன்னால், வெறும் வேலைக்காரர்களாக மட்டுமே இருப்பார்கள் என்று சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கையத்தான் பார்ப்பாங்க, அவங்க முகத்தை பார்த்து அவருடைய அன்பை துசிக்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை கிடைக்கணும், அந்த எஜமானுடைய கையில இருந்து வெறும் தேவைகளுக்காக மட்டுமே அவர்கள் என்ன பண்ணுவாங்க,
எஜமானை நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய முகத்தை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனாலும் ஆண்டவருடைய வேலையை செய்கிறதற்காக தேவன் நம்மை அழைத்து அவருடைய வேலையை செய்யும்படியாக அவர் நம்மை செயல்படுத்த விரும்புகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எரேமியா 35:16 வாசிக்கும் போது அங்கே ஒரு குடும்பத்தை குறித்து வாசிக்கிறோம், ரேகாபின் குடும்பத்தார் அப்படின்னு ஒரு குடும்பத்தார பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ அந்த குடும்பத்தார்கிட்ட போ, அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் திராட்சை ரசத்தை வாங்கிட்டு போ, அவங்களுக்கு குடிக்க கூடு அப்படிங்கிறார். அங்க போய் கொடுக்கும்போது அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அதை குடிக்கிறது இல்லை. உடனே ஆண்டவர் பாக்குறாரு, உடனே எரேமியா கேட்கிறாரு, ஏன் குடிக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, எங்க தாத்தா என்ன இந்த மாதிரி பிரதிஷ்ட பண்ணிருக்கிறார், என்னென்ன பிரதிஷ்ட பண்ணிருக்காரு தெரியுமா, நாங்க வந்து திராட்சை ரசம் குடிக்க கூடாது, அதே மாதிரி எங்க சொந்த வீடுகள்ல நாங்க குடியிருக்க கூடாதுன்னெல்லாம் எங்க தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு, அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம், அதை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய முற்பிதா சொன்னதை நாங்கள் அப்படியே கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். ஆனால் உடனே ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா பாத்தியா, அந்த ரேகாபினுடைய குடும்பத்தார் அவர்கள் தங்களுடைய முற்பிதாவாகிய ரேகாப் சொன்னதை அப்படியே அவர்கள் செய்கிறார்கள், ஆனால் என் ஜனங்களோ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். யோசிச்சு பாருங்க அருமையானது, என்னுடைய பிள்ளைகளே, எரேமியா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய வேதனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னுடைய ஜனங்கள், ஆனால் என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளவில்லையே, நான் சொல்லுகிற வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லையே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற அந்த சத்தம் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த அந்த என்னுடைய ஜனங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு சோகமான ஒரு குரல், ஒரு ஈனமான ஒரு குரல். யோசிச்சு பாருங்களேன், அந்த ஒரு ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்துல, ஒரு தாயினுடைய ஸ்தானத்துல, ஏன் பிள்ளை நம்ம மதிக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். என்னுடைய பிள்ளை என்னுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பிள்ளை என்னுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதத்தான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப பாருங்க, ஆண்டவர் முதல்ல சொன்னார், நாரை முதலாக என்னுடைய வேலையை அறிந்திருக்கிறது, காட்டு குருவிகள் எல்லாம் என்னுடைய வேலையை அறிந்திருக்கு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன சில விஷயங்களை பார்த்து சில விஷயங்களை, என்னுடைய வேலையை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கணும். கேட்காம இருந்தோம்னா அந்த வேலையை அறிந்து கொள்ள முடியாது, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ நாம நம்ம சுய இச்சைக்கேற்ற போதகர்களையோ சுய இச்சைக்கேற்ற விஷயங்களையோ மட்டுமே தேடி போகாம தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்கும்போதுதான் நாம என்ன பண்ண முடியும், நாம சரியான வேலையை உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 6:6 சோம்பேறியே, நீ எறும்பினிடத்திலே போய் அதன் வழிகளை பார்த்து விஞ்ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார். சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்று என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா அதனுடைய கோடை காலத்துல அது வந்து என்ன பண்ணும், அதனுடைய ஆகாரங்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ளும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை காலத்துல வெளியே போகாம அந்த கோடை காலத்துல சேமித்தவைகளை எல்லாம் எடுத்து அது தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் அது பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இன்னைக்கு நாம பாருங்க, நாம தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சரியான நேரத்துல சரியான காரியத்தை செய்யணும். ஆனால் நாம செய்யறது இல்லை. நிறைய நேரத்துல நிறைய வேலைகள்ல நமக்கு நேரம் கொடுக்கப்பட்ட தேவனுக்காக கிரியை செய்வதற்காக, தேவனுக்காக வேலை செய்வதற்காக நேரம் கொடுக்கப்பட்டும் அதை நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணிடுறோம், அசதியாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 18:9 வாசிக்கிறோம், தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். என்ன வேற அழிம்பனுக்கு சகோதரன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மோசமான செயல்களை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஒப்பிடுகிறார். யாரு, வேலையை சரியாக செய்யாதவன். நமக்கு நான் ஆபீஸ் வேலையெல்லாம் கரெக்டா செய்யறனே அப்படின்னு நீங்க சொல்லலாம், நம்ம செய்யலன்னா சம்பளம் போட மாட்டாங்க, அதனால நம்ம கண்டிப்பா செய்வோம். இல்லைன்னா அவன் கரெக்டா வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சொன்னாங்க பிரதர் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இருக்கிறதுலயே தொல்லையான வேலை பிரதர் அப்படிம்பாங்க. ஏன், ஒருவேளை ஆபீஸ் போனா 8 மணி நேரம் வேலை, ஆனா வீட்டுல இருந்து செஞ்சா 12 மணி நேரத்துக்கு மேல செய்யறோம் பிரதர் அப்படின்னு சொல்றத பார்த்தோம். அப்போ நமக்கு சம்பளம் கொடுக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுக்கறதுக்கு மேல நம்ம கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, வேலை வாங்கி விடுகிறார்கள். அவங்க சரியா நம்ம கிட்ட வேலை வாங்கிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வேலையில் தான் நம்ம என்ன பண்ணுகிறோம்,
பல நேரத்துல அசதியாக இருந்து விடுகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் 22:29 தன் வேளையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாம இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். பாருங்க, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல போய் நிற்கும் பொழுது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய நம்ம அழைத்து ஒருவேளை நமக்கு முன்னாடி வந்து நின்று என் மகன் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம கேட்கும் போது என்ன லிஸ்ட் கொடுக்க போறோம் யோசிச்சு பாருங்க. என்ன லிஸ்ட் தர போறோம்? ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இதெல்லாம் லிஸ்ட் போட முடியுமா? நாம நம்ம கிட்ட இருக்கிற லிஸ்ட் எல்லாம் என்ன, ஆண்டவருக்காக நான் செய்யறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் வந்து பைபிள் படிக்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்றேன், பிரசங்கம் கேட்கிறேன், பாட்டு கேட்கிறேன், இதெல்லாம் தான் நம்மளால லிஸ்ட் போட முடியும். நான் ஆண்டவருக்காக எதை சாதித்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் ஆண்டவருக்காக எதை செய்திருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நீங்களும் நானும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் என் தேவனுக்காக எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடங்களிலே நான் எதை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அப்படியே இருந்துட்டு காலம்பூரம் அப்படி இருந்துட்டு போறதுக்காக அழைக்கப்படுகிறவனால் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வல்லமையாக செயல்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நம்ம மத்தேயு சுவிசேஷத்துல வாசித்தோம், 25 அதிகாரத்துல வாசித்தோம். அங்க 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து வாங்கினவங்களை பத்தி வாசித்தோம். அந்த 1 தாலந்து வாங்கினவன் என்ன செய்கிறான்? அவன் அதை புதைத்து வைத்தான் அப்படின்னு பார்க்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பல நேரத்துல நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறவான தாலந்துகளை நாம் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவருக்காக பயன்படுத்தி இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, தேவன் எவ்வளவு நல்ல பேச்சு திறமையை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு நல்ல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனை நல்ல விதமான காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா? அருமையான பிரதர் மிஷனரி ஊழியத்தை பத்தி சொல்லும் போது சாரால் தக்கர் அவங்களை பத்தி சொன்னார். சாரால் தக்கர் யார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா அவருடைய சகோதரன் தான் ஜான் தக்கர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த ஜான் தக்கர் நாகர்கோவில் பாளையங்கோட்டை பகுதிகளில் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது சாரால் தக்கருக்கு கடிதம் எழுகிறார். இங்கே பெண்களுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, பெண்கள் வந்து இங்க பள்ளிக்கு போக முடியாது, தனியாக பள்ளி இல்லை, அதனால யாரும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு கூட இங்கிருந்து கடிதம் எழுகிறார். அந்த சாரால் தக்கர் அதை வாசிக்கிறாங்க. ஊர்ல இருந்து வாசிக்கும் போது அவங்க அதை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த பெண்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? ஏன் தெரியுமா? 2 கால்களும் ஊனமான ஒரு பெண்மணி, வீல் சேர்ல தான் போக முடியும், அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் சாரால் தக்கர். அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்வது, நான் என்ன செய்ய முடியும் என்னால? நான் ஒரு பெண், அது மட்டுமே இல்ல, எனக்கு 2 கால்களும் ஊனமா இருக்கிறது, எனக்கு யாரோ ஒருவர் இருந்தால்தான் என்னால் ஏதாவது செய்ய முடியும். அப்படி இருக்கும் போது நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அழுதாள் ஆண்டவரிடத்துல. அழுது அழுது ஆண்டவரிடத்திலிருந்து திட்டங்களை பெற்றுக் கொண்டாள். என்ன செய்தார் தெரியுமா? உடனே தன்னுடைய தோழிகளிடத்துல சொன்னால, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செயல்பட விரும்புகிறேன். என்ன செய்தாங்க? அவர்கள் சிறிய சிறிய பணங்களை சேர்க்க ஆரம்பித்தார்கள். உடனே மற்றவர்களிடத்துல இதை பகிர ஆரம்பித்தாங்க. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் வர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் அவர்கள் சேமித்த பணத்தை அவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பினார்கள். அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு சாரால் தக்கர் கல்லூரி பள்ளி எல்லாம் இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. 2 கால்களும் முடமான ஒரு பெண்மணி தான், ஆனால் தேவனுக்காக செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைச்ச போது அவர்கள் எதையும் புதைத்து வைக்கவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இல்லை. ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் இருந்தால் கூட அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நான் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, ரோமர் எழுதினரும் 12:11 வாசிக்கிறோம், அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனனா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3வதாக வேதம் நமக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1:3 மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவருடைய முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனமோ உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். பாருங்க, இங்கேயும் ஆண்டவர் திரும்ப இன்னொரு ஓமை சொல்லாரு, மாடு தன் எஜமானை அறியும் அப்படிங்கிறார். எஜமானுடைய இருதயத்தை அறிந்து எத்தனை மாடுகளை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு நம்ம ஊர்களெல்லாம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு வந்துட்டா எஜமாட்டியினுடைய அந்த மாடு பாத்தீங்கன்னா அவங்களுக்காக நிறைய காரியங்களை செய்து வெற்றி பெற்று கொடுக்கும். தன்னுடைய எஜமான் சொன்னாதான் அங்க நிற்கும்,
அப்படிப்பட்ட மாடுகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ கழுதை கூட பாருங்க, சில நேரத்துல அதுக்கு ஆண்டவனை புரியாட்டியும் ஆண்டவனுடைய முன்னணையை புரியும். முன்னணைனா நமக்கு தெரியும் அது என்ன அப்படின்னா, அந்த கள்ளி தொட்டி, அது தண்ணி குடிக்கிறது இல்லைங்களா, கள்ளி ஊற்றி வைக்கப்படுகிறது அந்த தொட்டி. அட்லீஸ்ட் அதுல சாப்பாடு போட்டாலும் போய் சாப்பிட தெரியும், அந்த அளவுக்கு அதுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நாலேஜ் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறார். அப்ப ஒரு மாட்டுக்கும் ஒரு கழுதைக்கும் இருக்கக்கூடிய உணர்வுகள் கூட என் ஜனத்துக்கு என்னிடத்தில் இல்லையே, என்னுடைய ஜனம் எதனால எங்கிட்ட தானே வரணும், எதனால என்னுடைய வார்த்தைகளை தானே கேட்கணும், ஆனா அவர்கள் கேட்பது இல்லையே, உணர்வில்லாமல் இருக்கிறார்களே. ஒருவேளை நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சில நேரங்கள்ல இந்த உணர்வற்ற ஒரு தன்மைக்குள்ளாக இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மளை உயிர் அடைய செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம், இந்த எலும்புகள் உயிர் அடைய முடியுமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நானெல்லாம் பண்ண முடியுமா பிரதர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தருடைய ஆவியினால் ஆகாத காரியம் ஒன்றுமே என் ஆவியினால் ஆகும் அப்படிங்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு செயல்பட விரும்புகிறார். நீங்க நினைக்கலாம், நான் செயல்படுறேன், இல்ல, நாம் எல்லாம் உயிரில்லாத எலும்புகள் போலத்தான், எலும்பு பள்ளத்தாக்கில கிடந்த எலும்புகளை போலத்தான் நாம் எல்லாரும். தேவன் உங்களையும் என்னையும் தான் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்களும் நானும் தான் தேவனுக்காக பயன்பட வேண்டியவர்கள். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளாக வருவார் என்று சொன்னால் நீங்கள் எழுந்து காலூனி நின்று தேவனுக்காக செயல்பட முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனுக்காக செயல்படுகிற இருதயத்தை தேவன் தர விரும்புகிறார். எசேக்கியேல் 11:19 வாசிக்கிறோம், அவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளை இப்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அள்ளுவேன். அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அருமையான ஆண்டவர் நம்மிடத்திலே உணர்வுள்ள ஒரு இருதயத்தை விரும்புகிறார். இன்னைக்கு அதை தருவதற்காகத்தான் அவருடைய ஆவியை நமக்கு தருவதற்கு அவர் விரும்புகிறார். வேதவசனம் அழகா சொல்லுது பாருங்க, ரோமர்க்கு எழுதினரும் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியை நீங்க பெற்றுக்கொள்றீங்களோ நீங்க அவருடைய புத்திரர்களாக இருக்கிறீர்கள். அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்த விரும்புகிறார். அதான் ரொம்ப நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மூன்று காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஆகாயத்தின் நாரை முதலாய் கர்த்தருடைய வேளை அறிந்து கொள்ளாமல் இருக்கும். நீங்கள் அவருடைய வேளையை அறிந்து கொள்ள வேண்டும், அதை சரியாய் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்கள். இரண்டாவது, அசதியா இருந்து விடாதீர்கள். தேவன் கொடுத்திருக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். இன்னும் ஏனோ தானோன்னு வாழ்ந்துடாதீங்க, எப்படியோ இருக்கட்டும் அப்படின்னு வாழ்ந்துடாதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டியவர்கள், தேவனுக்காக செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். நிச்சயமாக நம்ம செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் நாம் என்ன பண்ண முடியாது, ஒழித்து வைத்து விட முடியாது. நாம் அதை வெட்டிப்பாக மாற்று, என்ன இருக்கோ அதை தேவனுக்காக பயன்படுத்துவதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமை நம்மை சூழ்ந்து கொள்ளும் போதுதான் நாம் தேவனுக்காக உணர்வுள்ள மக்களாக, தேவனுக்காக செயல்படுகிற மக்களாக, அசதி இல்லாமல் தேவனுக்காக ஓடுகிற பிள்ளைகளாக நாம் மாற முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை அருமையான சபையார் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். நிச்சயமாக அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புதமான நாளை தேவன் தந்தபடியினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி